ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 16/6/2019 பிகாரி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. பிற்பகல் 2:56 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் அனுஷம். காலை 11:10 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் உருவாகும், பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் FY. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நாடி வரும். ஒரு சில பேர் அதாவது புதிய வாய்ப்புகளின் மூலமாக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். அதாவது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். புதிய பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை இன்றைய நாளில் சிறப்பாகவே உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயன் தரும். ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 படை முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம், உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கடல் கடந்த பயணங்கள் மூலமாக வருமானத்திற்கு மேலான வெகுமானங்களை சம்பாதிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஐந்து பொழுதில் ஆரஞ்சு கனிகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு, பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சாதாரண உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கூட நல் உத்தியோகம், அதாவது உங்களுடைய திறமைக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. கன்னியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்கக்கூடிய விவேகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த உறவுகள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் அண்ணன் தம்பி உறவுகள் மூலம் இருந்த ஒரு சில கசப்புகள் விலகி சந்தோஷங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான அதிகாரமான கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான நன்மைகளையும் அடுத்தடுத்து மேன்மைகளையும் இன்றைய நாள் முழுவதும் சந்திக்க முடியும் அனைத்து துறையில் உள்ளவர்களும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எம். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அறிமுகமே இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணிய சுவாமி, அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். தலைமை பதவியை அதிகம் நேசிக்கும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பல விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்ப தேவைகளுக்கு மேலான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அயல்நாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NM. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருந்து வந்த நோய் தொல்லைகள் அதாவது உடல் உபாதைகள் குறையும். மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி, பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானோடு சந்திர பகவான் இணைந்து குருச்சந்திர யோகம். இந்த மாதிரியான அதாவது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் பாதகமில்லாத சாதகத்தையும் நன்மையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. ஓம் விபவே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விபவே நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.